ரஷ்ய இலக்கியங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா நாடோடிகள் கதைன்னு தஸ்தோவ்ஸ்கி அவங்க நாவல்கள்ல கூட கூட நாடோடிகள் கதையை சொல்லுவான். அது எழுத்துக்கே உண்டான சூட்சமம். நாவல்களில் எப்பயுமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கதைகள் புனையப்படும். அப்போ புனையப்படும் போது நாகரிகம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம இமேஜின் அவசியம் தானே, நம்மளை நம்மளே புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு பாதிரியார் வந்து என்ன ஆயிடுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு பாதிரியாரா. அப்போ ஆன அடுத்த நிமிஷம் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கப்பல் பயணத்தில் போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது இங்கே இருந்துலாம் நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கும்போது பக்கத்து தீவை பார்க்குறாரு. அந்த தீவை பார்த்த உடனே இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மனநிலை வருது. இந்த தீவில் போய் நம்ம என்ன செய்வோம், அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகளை கனவுல வந்து அங்கே அறிமுகப்படுத்திட்டு வருவோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு தோணியில இறங்கி போறாங்க உள்ள. அந்த தீவுக்கு போய் அந்த தோணியை நிப்பாட்டிட்டு உள்ள போயிட்டு அந்த ஆதிவாசிகள்லாம் கூப்பிட்டு, நீங்க உங்களுக்கு கடவுள் தெரியுமா அப்படின்னாரு. இல்லைங்க, எனக்கு கடவுளாக தெரியாது, நாங்கள் சூரியனை பார்த்து கும்பிட்றது மலையை பார்த்து கும்பிட்றதா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆஹா, உங்களுக்கு தெரியாதா, இங்கே வாங்க. கடவுள்லாம் யாரும் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு கடவுளுங்கிறதா சொல்லி கொடுக்குறாரு. கடவுளை நீங்கள் தான் கும்பிடணும், ஒட்டிக்கால் போட்டு கையை மேலே ஏற்றிக்கிட்டு அப்படியே பாட்டு பாடி சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டையும் பாடி சொல்லி கொடுத்துறாரு. சொல்லி கொடுத்ததுக்கு அடுத்த நிமிஷம் அவங்களும் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. கடவுள்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. சொல்லி கொடுத்த சந்தோஷத்தில் நம்ம ஜீசஸ் அறிமுகப்படுத்தியான்னு சொல்லிட்டு அவர் ஏறி தோணியில் ஏறி கப்பலுக்குள்ளே போயிட்டார். கப்பலுக்குள்ளே போய் இருந்துகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு, பார்த்தியில் பங்கேற்று இருக்கார். பங்குபட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் போய் பாதத்தை சொல்கிறான், பாதம் இந்த மாதிரி உங்களை அந்த ஆதிவாசிகள் வந்து ரெண்டு மூணு பேரும் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா பார்க்க வந்திருக்காங்க சொன்ன உடனே இவர் திரும்ப போகிறார், உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு வரச்சுள்ள உள்ளார்னு சொல்லிட்டு பேசுகிறார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, சொல்லுங்கள் என்ன விஷயம், என்ன வேணும் அப்படின்னு. இல்லைங்க, ஏன் நீங்கள் வந்து சொல்லி கொடுத்தீங்க, நாங்கள் சாயங்காலம்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நீங்கள் இந்த ஒரு பாட்டு பாண்டிங்களே, அதான் எனக்கு தெரியலை, சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் லேர்ன் பண்ணி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு பாதத்துக்கு மூஞ்சிபுலாக சந்தோஷம். சரின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பாடல்களை சொல்லி கொடுத்துட்டான். பாடல்களை சொல்லி கொடுத்துட்டா எவ்வளோ பாடி கற்றுக்கிட்டான். கற்றுக்கிட்டு சரி நீ உத்தரவு வாங்கிக்கிறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த கப்பலில் இருந்து வெளியில் வர ஐயா வெளியில் வந்து இவர் கேட்குறாரு, எப்படி வந்திய இங்கே அப்படின்றாரு. ஏன்னா உங்களுக்கு தோணி இருக்கு, போட்டு போயிட்டாங்க. நீங்கள் எப்படி வந்திய அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த மூணு பேரும் இறங்கி கடல் மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறங்கி எது மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டான், கடல் மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் வந்தோம் அப்படின்றாங்க. பாதருக்கு உசுறு இல்லை, என்னடா அது இப்படி தான் வந்தியா, பே இது எப்படி சாத்தியம், நாங்கள் கடவுளை இவ்வளோ நேரம் கும்பிட்டு இருக்கோம், எங்களுக்கே ஒரு சக்தியும் கிடைக்கல, நீ எப்படி வந்துருப்ப, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கய்யா, நான் ரொம்ப காலமாக இந்த கடலில் இப்படி தான் போகிறது வர்றது, இங்கிட்டு போயிட்டு மீன் பிடிக்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன அடுத்த நிமிஷம் இது அந்த நாவலில் ஊட தஸ்தோவ்ஸ்கி சொல்லியிருக்கான். அப்போ இது ஏன் இந்த சொற்கள் இடைச்சொருகள் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு க்ளீனாக புலப்படும். அவன் ஆல்ரெடி நாகரிகம் அடையாட்டாலும் அவனுக்கு இயற்கை தான் கடவுளுங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கான். நாம் அப்படியா, நம்ம எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இப்போ வீடு வாங்கணும்னா, வீடு கட்டணும் அப்படின்னா ஆள் உயர டைல்ஸ் போட்டு வச்சுருக்கான். விளம்பரம் வருது, பார்த்தாலே பதட்டமாக இருக்கு. ஆள் உயரத்துக்கு டைல்ஸ், அவன் உயரத்துக்கு டைல்ஸை போட்டு யாருக்காலும் தரையில் படக்கூடாது. இந்த ஒரு சூர்யா படத்தில் சொல்லுவாங்க, முதல் வந்து நில்லு அப்புறம் சொல்லு, அந்த கதையை அப்போ மாறி போச்சு. வீடுக்குள்ளே என்ன செய்யணும், நடக்கிறதுக்கே தயாராக இல்லை. இப்போ டைல்ஸ்களில் வச்ச உடனே அப்படியே வடிக்கிட்டே போகணும், எங்கே போய் முட்டை போகிறோமோ தெரியல.